ஹலோ கைஸ், ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் 7 இந்த ஒரு கேம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த ஒரு கேமை தான் இப்போ நம்ம லாண்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வந்து முடிக்க முடியக்கூடாது. இந்த கேமோட ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ மாதிரி வந்து போட்டுருக்காங்க. சிசிடி கேமரா ரூமில் உட்காந்து 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தர் கண்ணாடி போட்டவன் அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் வந்து இது சுடுமா சுடாதா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கானா. இன்னொருத்தன் வந்து உன் தங்கச்சியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை ஒருத்தன் வந்து கேட்குறான், உன்னோட தங்கச்சி காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டு ரொம்ப பயங்கரமாக கூத்த ஆரம்பிக்கிறான். அப்பம் போச்சு, அந்த கம்ப்யூட்டர்ல வந்து வயர் கனெக்ஷன் வந்து லூஸா இருந்திருக்கானுங்க. சில இது வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மனுஷங்களை வச்சு குச்சை செய்ய போறாங்க அப்படின்ட்டு நான் தங்கச்சி வந்து காப்பாத்திட்டு வரேன்டா, இப்படியே இருந்த கதைக்காக அம்பி அப்படின்ட்டு நேராக போயிட்டு ஒரு பைப்பில் போயிட்டு குச்சிடறான். ப்ளூ கலர் பைப்பில் அங்கேருந்து சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டு அப்படியே வந்து மூடிட்டாங்க. அவள் தங்கச்சி எங்கே தான் இருக்குது அப்படின்னா, தங்கச்சியை ரொம்ப வருஷமாக வந்து அடைச்சி போட்டிருக்காங்க. இவளை காப்பாற்றுறதுக்கு அந்த 3 பேர் வந்து அதே இடத்துல வந்து இருக்கிறாங்க. இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து எப்படி தப்பிச்சு போகணும் அப்படின்னு வழி தெரிஞ்சிச்சு. ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை தொட்டோடனே மேலே வந்து டிவியுமே இருக்குது, அதில் வந்து சிவப்பு கலர் பாக்ஸுமே இருக்குமா. திரையிடு நம்ம தான் அந்த பொண்ணுங்க. இப்போ நம்ம வந்து மாறிட்டோம். ஓகே, இதை வந்து கரெக்டாக அந்த சிவப்புக்குள்ள டப்பா மாதிரி ஒன்று இருக்குங்க, அதில் போய்ட்டு கரெக்டாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து கேட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஐயா எங்கடா இருக்குது அப்படின்ட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். அடப்பையில் இந்தா இருக்குங்க, அப்படியே குனிஞ்சு நெனிஞ்சு எங்கடா இருக்குது, கண்ணில் காமிங்கடா அந்த அங்கே இருக்குங்க. இதை போட்டதுக்கப்புறம் கேட்டு மாதிரி வந்து அடைச்சி போட்டுருப்பாங்க, இல்லை ஒரு கேட்டு மட்டும் ஓப்பன் ஆயிரும். 1000 வருஷமாக இதே இடத்துல தான் வந்து இருந்திருக்கோம். 1000 வருஷமாவோட தேடிக்கிட்டு இருக்கீங்கடே அப்படின்னு எனக்கே ஷாக்கிங் ஆகுது. ஓகே, இப்போ வந்து இவ்வளோ நாள் நம்மளை வந்து இந்த ஒரு ரோபோட்டு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம தப்பிச்சு போறோம்டா தம்பி, உங்க அண்ணன் ராடு மணிட்ட சொல்லிடு. இப்பவுமே உன் டிக்ஷனரியில் நோட் பண்ணிக்க, இந்த நாள் இந்த இடத்த விட தப்பிச்சு போறனால் இதாண்டா எழுத சொன்ன எழுதிட்டா. பாத்தீங்கன்னாங்க என்ன கொழுப்புன்னு பாருங்க, கதவை வர பூட்டி வச்சிருக்கிறான். இந்த சைடு வந்து அப்படி சுரங்கப்பாதை மாதிரி வந்து போகுது. டவாரனை தள்ளி விட்டேன்னா அது பூட்டு வந்து பறந்து போய் விழுந்துருங்க. இந்த ரூம்ல மொத்தம் 2 பொருள் வந்து நமக்கு தேவைப்படும். ஒன்று வந்து மனுஷனோட மூளை ஒன்று தேவைப்படும், அடுத்து வந்து ப்ரோட்டீன் தேவைப்படும். ப்ரோட்டீனை வந்து கிடச்சிருச்சு. இந்த ப்ரோட்டீன் நம்ம எங்கே போய் போட போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அடவே அந்த ஐஸ்கிரீம் வாண்டையன் எலி கொடுத்து தான் அதை டெஸ்ட் பண்ணுறான். அப்போ தான் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் ஜாவடிக்க முடியும் அப்படின்ட்டு சரிட்டு எலிக்கு வந்து நம்ம வந்து பேர் வைக்கலாம். ஓகே, என்ன வைக்கலாம், 100K ஃபேமிலி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, கஷ்டப்பட்டு இந்த எலிக்கு பேர் வச்சுருக்கோம், பெரிய பேராக இருக்குங்க. இந்த பேருக்காண்டியாக நீங்கள் மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, வேணாங்க பேரே வேணாம், அப்புறமா வந்து 100K ஃபேமிலின்னு விட்டு எழுதிட்டு போயிடலாம். ஓகே, இந்த ஒரு ப்ரோட்டீனத்துக்கு கீழே வந்து போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூளை ரோபோட்டுக்கு வந்து ஒரு மூளை வந்து இந்த இடத்துல தான் வந்து மறைச்சி வச்சுருப்பீங்க, அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இருக்கான்னு பார்க்கலாம். ட்ராயர் ஓப்பன், ஓப்பன் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்படின்னா எங்கடா இருக்குது அப்படின்னு நானும் விருட்டுன்னு தேடி பார்த்தா டேபிள் மேலே வச்சுருக்குறாங்க. ஒருத்தனுக்கு வந்து ஒரு 25 வயசு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம்மா, மூளை மட்டும் இருந்துச்சாம்மா, வாடியே காணுமாம்மா. இது வந்து ஏதோ ஒரு படத்தில் ஒரு காமெடி, நல்ல காமெடி தான் எனக்கு இன்னும் பண்ண தெரியல, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கதவுக்கிட்ட போனால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த டெலிஃபோன் பூத் வந்து ஓப்பன் ஆகுமா. ஓகே, அந்த கதவுக்கிட்ட போயிட்டு உள்ளே வந்து பார்த்தா அப்போ இதை குதிச்சான் தெரியுமா, அவன் இப்போ தான் வந்து இறங்குறான். இந்த பைவில் இருக்கான்ல இவன் வந்து இந்த பிள்ளையை வந்து லவ் பண்ணுறான். இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா குசியாயிடுறான். நம்ம வந்து 1000 வருஷமாக இங்கே தான்ப்பா இருக்கிறோம், இப்போ வந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னா ஒரு கார்டு தேவைப்படுது, கீ கார்டு அப்படின்ட்டு. இவங்க அண்ணங்காரனும் வந்து பார்த்துட்டான், டேய் கீ கார்டு வந்து பார்க்கிங்கில் வந்து இருக்குடா அப்படின்னு சொல்ல இவன் அண்ணன் தூங்கிட்டு இருக்கிற அந்த குண்டு பையில வந்து எழுப்பிடுறான். எழுப்பிவிட்டு இந்த ராடு வந்து பார்த்தோன்னா பார்க்கிங் கிட்ட வந்து போகிறான். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பையன் அந்த குண்டு பையில வந்து, நீ வந்து பார்க்கிங் ராட்டில் போயிட்டு அந்த கீ கடை வந்து எடுத்துகிட்டு வாடா அப்படின்ட்டு சொல்ல அந்த பையன் விறு விறுவிறுன்னு அந்த ட்ரக்கு பின்னாடியே வந்து ஓடி போவான். இந்த வாரம் பார்த்தீங்களா என்ன ஓட்டம் ஓட்டான், கரெக்டாக அந்த ஒரு ஸ்டாப்பில் டபார்னை ஏறிக்கிறான். திரையிட்டு இந்த பையனோட வேலையை வந்து நம்ம இப்போ வந்து முடிக்கணும். இப்போ வந்து பார்க்கிங்கில் வந்து இருக்கிறாங்க, பார்க்க பார்க்கிங் மாதிரி தானே இருக்கே. ஆமாம், பார்க்கிங் தான், பார்க்கிங் தான், பார்க்கிங் தான், பார்க்கிங் தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா அடடே இந்த ஒரு ஜாய் இருக்குது, காயான் கீ அப்படின்னு ஒரு கீ கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தோன்னா எந்த ரூம்லனாலும் இருக்கலாம், உள்ளக்க வந்து ஏகப்பட்ட ரூம் இருக்குது, எந்த ரூம்லனாலும் இருக்கலாம். சரிட்டு இந்த சாவி கொண்டு அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். இன்னும் 2 சாவி வேணும்டா. ஆமாங்க, இன்னும் 2 சாவி தேவைப்படும். இந்த 2 சாவி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா நம்ம சேஃப் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரம் போர்ட் மாதிரி ஒன்று இருக்கும், ஐயோ இது பேர் வந்து போல். இதில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த ரூமில் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்டிக்கே வந்து இருக்கும், வேறு எந்த ரூம்லையும் இந்த ஸ்டிக் இருக்காது. இதை நான் நிறைய டைம் வந்து நோட் பண்ணிவிட்டேன். திரையிட்டு இந்த ஸ்டிக்கை கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்திடலாமா, பெட்டெக்ஸ்லேயே வந்து குத்திடலாமா. ஆனாங்க
வேணா 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 டபார், நம்ம வந்து இவனுக்கு வந்து அறிவே இல்லை அப்படி சொல்லலை, அப்படி சொல்லலை, பாடி இருந்துச்சு மூளை இல்லை அப்படின்னு அந்த பாடி வந்தான். சரி ரைட்டுங்க, இப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்டால் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த ஒரு டாக்ஸி மூலியமாக வந்து போகிறோம். ஐயோ இது வந்து ஐஸ் வண்டி, ஓகே இந்த ஐஸ் வண்டி வழியாக வந்து போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு கீ வந்து கிடைக்கும். இந்த இடத்துல தான் இன்னொரு கீயை வந்து ஒழிச்சு வச்சுருப்பான். மூளையெல்லாம் சொன்னியா ப்ரோ, என்ன ப்ரோ இவன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒழிச்சு வச்சுருக்கானே அப்படின்னு கேட்டால், சில டைம் மூளை இருக்கும்னு நினைக்கும். ஓகே இவன்ட்ருந்து அந்த கீயை, அதாவது இந்த குச்சை வச்சு மட்டும்தான் அந்த ஒரு பாக்ஸை வந்து தட்டி விட முடியும். ஓகே இப்போ வந்து தட்டி விட்டுறலாம், போயிட்டான் ஓகே. ஐயோ ஆ தட்டி விட்ற வேண்டியதான். தட்டி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாவி வந்து டபானு கீழே விழுந்துடும், குச்சி மேலே போயிடும். ஓகே மேக்னண்டா கீ அப்படின்னு நமக்கு ஒரு கீ கிடச்சிருக்கு. அனேகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவுட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷெட்டுக்குள்ளே வந்து வீக்கு போட்டுருவான். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்தே நம்ம வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். ரெண்டாவது டைம் வந்து வைக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே வரது கஷ்டம். அடுத்து வந்து ஒரு ஆடு பார்த்து நீங்கள் க்ரௌபாரை வச்சு வெளியே வந்துக்கிறலாம். சரைட்டி இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஹைட்ராலிக் ஜாக் அப்படின்ட்டு ஒன்று எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா கார் கீர் பஞ்சர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யூஸ் ஆகும். இப்போ எதுக்குறா அப்படின்னு கேட்டோன்னா, இது இருந்தால் மட்டும்தான் மூணாவது ஜாவி வந்து எடுக்க முடியும். சரி ரைட்டு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்மளை துரத்திட்டு வந்தவன் திடீர்னு ஸ்டாப் அடிச்சு அந்த ஒரு கயிறை கட்டிக்கிட்டு இருக்கான். யார் சாமி நீனு, சரியான ஒரு மென்டலாக இருக்கியடா அப்படின்ட்டு. சரி ரைட்டு நம்மளே ஒரு பெரிய மெண்டல், இவன் நமக்கு மேலே மென்டலாக இருக்கானே அப்படின்ட்டு கதவை பூட்டி கூட்டினதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்கிங் வந்து போகிறோம். பார்க்கிங் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு சாவி இருக்கா, அந்த சாவியை தூக்கிட்டு நம்ம கிரெட்டுன்னு அந்த ஒரு ரெண்டாவது சாவியை போட்டுடலாம். அடுத்து மூணாவது சாவிக்கு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு பாருங்களேன். தெரியிட்டு இப்போ வந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து நமக்கு கிடைக்க போகுது, நியூஸை வந்து கிடைக்க போகுது. தெரியிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ராலிக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஐயா நான் நினைக்கிறேன் அந்த முக்கில் வந்து எப்போவுமே வந்து ஒளிஞ்சிருப்பாப்பில், நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த ஐஸ் குச்சி மண்ணேன். ஓகே இப்படி விருட்டு விருட்டு விருட்டுன்னு இங்கே ஒரு கார் வந்து பஞ்சராக வந்து இருக்கும். இந்த கார்கடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாவியை வந்து ஒழிச்சு வச்சுருப்பான், பஞ்ச கலர் சாவி இந்தா இருக்குது பார்த்திங்களா. இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கடா இருக்கு அந்த பொட்டி 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 பொட்டி, ரெண்டாவது கலரும் வந்து திறந்தாச்சு. ஓகேங்க இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணாதவங்க லைக்கப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே மூணாவது சாவி, மூணாவது சாவி, மூணாவது சாவி இதாக இருக்குது. இந்த மூணாவது சாவி எடுத்துகிட்டு விருட்டு விருட்டு விருட்டுன்னு அந்த பெட்டிக்கிட்ட வந்து போகலாம். எங்கடா இருக்கு அந்த பெட்டியிலே, ஆமாம் ஷார்ட்கட்டில் போகலாம். சில நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாவி இந்த இடத்துல கூட ஒழிச்சு வச்சுருப்பாங்க ஒரு சாவியை. ஓகே மூணாவது சாவி திறந்தா இங்கே ஒரு நியூஸ் பேப்பர். சரி ஃபஸ்ட்டு கீ கார்டை வந்து எடுத்துக்கலாம், இதுதான் வந்து முக்கியமானது. இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நன் வந்து திடீர்ட்டு நைட்டோட நைட்டாக மாசமாயிட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு, சாரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து இந்த ஐஸ் குச்சி மண்டையினை பெத்துருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அடாடே நீ ஈவனோட பையனாடா நீ, அடா பாவிலா இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சாடா. இதனால தான் வந்து குனிஞ்சு குனிஞ்சு அந்த ஒரு ஓட்ட வழியெல்லாம் வர நினைக்கிறேன். சிறை டீப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம். ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு இவன் வந்து அந்த பிள்ளையோட அண்ணன்ட்ட கொடுத்துருவான். அவனை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஓட்ட வழியாக இங்கே வந்து இந்த பிள்ளைகிட்ட வந்து கொடுத்துருவான். ஓகே இந்த பில்லை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, செகண்ட் லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணணும். இந்த ஒரு கீ கார்டை செகண்ட் லெவலுக்கு அப்ளை பண்ணால் தான் அங்கே வந்து இவனோட லவ்வருக்கு வந்து உதவும். திரைட்டு இதை வந்து அப்கிரேட் பண்ணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா கீ கார்டை வச்சு நம்ம இந்த கதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அடடா ஐஸ் குச்சி மண்டையை வந்து வரானே, இவன் பேர் வந்து ராடு. டேய் ராடாடா சூப்பரா. ஓகேங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை அப்டேட் பண்ணுறதே இந்த இருக்குது அப்டேட்டட் பேனல். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்டு பார்த்துக்கிங்க. ஓகேவா செகண்ட் லெவலுக்கு வந்து ஏற்றிட்டோம். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதான் பார்த்திங்கன்னா எக்ஸிட் டோரு, இங்கேருந்து தப்பிச்சு போகணும். போடா போடா போ போ, கவிதையே தெரியுமா என் கனவு நீரானடி. என்ன பாட வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் பாட மாட்டேங்க. திரையிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபார் டபார் டபார்னு இந்த ஒரு கதவை நம்ம திறந்துட்டு வந்துட்டோம். என்ன ஒரு காரணம்னா, நம்ம உள்ளக்க இருந்து அந்த கதவை திறக்க முடியாது. திரையிட்டு நம்ம செகண்ட் லெவலுக்கு வந்து மாற்றிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து கொடுத்துடலாம், அவன் பேர் என்னன்னு தெரியல பார்த்துக்கிடலாம். திரையிட்டு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முட்டாய் மாதிரி ஒன்று இருக்குங்க, அதை போய்ட்டு நம்ம எடுக்கலாம்.
அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் இருக்குங்க. ஓகே, தபான் கதவை திறந்துக்கலாம். மேலே தான் இருக்கும், சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா அந்த கபோர்டுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக வந்தால் பார்த்திங்களா ராடு, அந்த ராடு வந்து டபா டபான லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லை விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது செத்துடுங்க. ஓகே, இந்த ஒரு முட்டாயை வந்து எடுத்துட்டோம். இது பயங்கரமான ஒரு இதுங்க, நம்ம வந்து ஐஸ் குச்சி மண்டையினா கூட நம்பிடலாம், இந்த குட்டி ராடை நம்பவே முடியாது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டாயை தூக்கி போட்டலாம். இன்னும் ஒன்று தேவைப்படுது, அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிப்பட்டு தேவைப்படுது. அதாவது நம்ம வந்து பிரில் பெனாக்கு மைய உறிஞ்சிற ஒரு இது வந்து இங்கேனாக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம அங்கிட்டு இருந்து கதவை திறந்ததுனால தான் இந்த கதவை திறந்துச்சு, இல்லைன்னா சுற்றி போய்ட்டு இன்னொரு டைம் வந்து திறக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் வந்து கிடச்சிருச்சு. இது எல்லாத்தையும் வந்து அந்த சோடப்பட்டிகிட்ட தூக்கி போடணும். சைடு ஒரு மைக் மாதிரி இருக்கும், அந்த மைக்கை நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும், அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவர்னு மாறிட்டேன், இந்த பிப்பெட்டை தூக்கி போடலாம். இப்போ அந்த கண்ணாடிக்காரை நான் மாறிட்டேன், அந்த பிப்பெட்டை தூக்கிட்டு கீழே போட்டுக்கிட போகிறேன். போட்டேன், திரையிட்டு இன்னும் ஒரு பொருள் இருக்குது, அது என்ன அப்படின்ட்டுனா ஆ இந்த இருக்கு இல்லையா, இந்த ஒரு முட்டாய், இந்த முட்டாயை வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சோடப்பட்டியை மாறிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டாய் கீழே போட்டுக்கிறேன். திருப்பி வந்து இன்னொரு பொருள் வந்து இல்லையே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை. ஏண்டா அது உண்மையில் உன்ட்ட கிடையாதுடா, இப்போ எதுக்குடா தேடுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மூளை இல்லை, இது வந்து தேவைப்படுது, திடீர்னு தேவைப்படும் இல்லையா. ஓகே, எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து பாஸ் பண்ணிக்கிறோம். இங்கே இருக்கிற கிடச்சது எல்லாத்தையும் அந்த ஒரு சோடா பிடிக்கிட்டே பாஸ் பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்து வேலை இல்லை, ஒரு டோர் மட்டும் தான் ஒரே நேரத்தில் வந்து திறக்கும். ஓகேவா, இன்னொருத்தவங்க வந்து அதே இடத்துல தான் இருக்க முடியும், க்ளோஸில் தான் இருக்கும், அதனால் பாதுகாப்பாக இருப்பான் அந்த பையன், ஜி அந்த பிள்ளை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்னை வந்து சரி பண்ணணும். கன்னை சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக ஒரு டோர் இருக்கும், அந்த டோரில் வந்து ஒரு டேபிள் இருக்கும், டேபிளில் தூக்கிட்டு அந்த கன்னை வந்து வச்சிட வேண்டியதான். ஓகே, ஐயோ ராடு மண்டையா முடியலடா உன்னால், ஓ ரோதனை தாங்க முடியலடா, செம்மா காண்டாயிருங்க, ஒரு செகண்டில் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. சரிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டாயை தூக்கிட்டு அந்த ஒரு கன் வச்சோம் இல்லையா அந்த இடத்துல வந்து வைக்கணும். ஓகே, இந்த ஒரு ஸ்டிக்கி இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முட்டாய் பப்புளு கன்று வச்சுக்கோங்களேன், அது உடஞ்சி போன இடத்துல வந்து ஒட்ட வச்சுருந்தேன், இல்லை அப்படி கிடையாது, ஆயில் லீக் ஆகி தான் அந்த ஒரு கன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. இந்த ஒரு முட்டாயை வச்சு அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு பொருள் தேவைப்படுது, அது என்ன அப்படின்னா ஒரு ஆயில், அந்த கண்டஷன் லிக்விட். ஐயோ அந்த டைம் நான் பேஸ் ஆகிட்டோம், சரியான ஆளுங்க இவன், விரட்டிட்டோம் வச்சுக்கோங்களேன் வாய் வழி ஐஸை ஊதிடுவான், மோசமான ஆளுவேன். இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரே வழிதான் இருக்குது, டவர் நம்ம வந்து டெலிஃபோன் பூத்துக்குள்ளே வந்து பேர வேண்டியதான். ஓகே, என்னென்னா நம்ம இங்கே வரும்போது அவன் வந்து வெளியே போக முடியாது, அவன் நான் மாட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே திறக்க முடியாது, ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கானா அவர் மூளை இல்லாதவன் அப்படி வந்து திரும்பி போயிடுவான். ஓகே, இந்த ஆயில தூக்கிட்டே நம்ம அந்த கன்னில் வந்து போட போகிறோம். அடடா பிடிச்சிட்டாடா பிடிச்சிட்டாடா பிடிச்சிட்டாண்டா, சைடு வழியே போயிடலாங்க. அடடா பெரியால் வர வந்துட்டாரு, ட்ராவல் செட் பண்ணிட்டோம், செத்து போயிட்டான், செத்தே போயிட்டான். ஓகேங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆயிலை எடுத்துக்கலாம், ஆயிலை எடுத்துகிட்டு அப்படி வந்து அந்த ஒரு கண்ணுக்கு போட்டார், கண்ணு நம்ம கையில் வந்துருச்சு. ஓகே, வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் வீசிட்டேன். இப்போ அந்த கண்ணை வச்சு நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டை எடுத்துக்கலாம், கீ கார்டு மிச்சத்துன்னுக்கிட்டே பேசுகிறோன்னா அதுதான் கொஞ்சம் கஜுக்கு கஜுக்குன்னு உங்களுக்கு சத்தம், எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. திரையிட்டு இப்போ வந்து நம்ம அந்த கீ கார்டை வச்சு அந்த ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம், அந்த இடத்துல தான் அந்த மூளையை வந்து போடணும். ஓகேவா, அங்கே வந்து ஒரு ரோபோட் ஒன்று இருக்கும், அதை வந்து நம்மளால் வந்து மாற்ற வேண்டியிருக்கு. திரையிட்டு ஐயையோ இவன் ஒன்றுங்க டபா டபான்னு ஒன்று பிடிச்சிடுவாங்க, வெறியாகவும் இந்த ஒரு இது எனக்கு. திரையிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டை வந்து இதில் போட்டாச்சு, செகண்டில் ஒரு கார்டை போட்டோன்னே இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடரா கீழே போட்டிருக்கோங்க, எங்க கீழே போட்டிருக்கேங்க, ஒரு செகண்ட் எனக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எங்க அந்த ஐஸ் மண்டையை வர துறந்துக்கிட்டே வரான், டேய் நீ ஒரு ஈவில் எனக்கு பிறந்த ஒரு பிள்ளையாக இருந்தால் முடிஞ்சா எப்படியே முடியும் மேலே சுண்டு அடரா இந்த ராடு ஏங்க முடியலங்க டே விட்டுடா நான் பாவண்டா அப்படின்ட்டு விறு விறுவிறுனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து கையில் வச்சுக்கலாம், ஒரு போர்டு போட்டுடலாமா விக்ரம் ஹா. சரிட்டு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி இங்கே வேலை இல்லை,
நம்ம வந்து அப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா? ஓகே, இந்த மூளையை வந்து எடுத்துக்கலாம். எடுத்தாச்சுங்க. இந்த மூளையை தூக்கிட்டு உள்ளே ஒரு ரோபோட் ஒன்று வந்து படுக்க போட்டிருப்பாங்க. அதோட மூளை கிடையாது, இந்த ஒரு ஐஸ் குச்சி மண்டையனோட மூளை தான். மூளையை தான் கழட்டி வச்சிட்டானே இல்லையா? அடரா பாட்டான். ஓகே, ஷார்ட்கட்டில் போக வேண்டியதான். இந்த கதவை திறக்கலாம். விறு விறு விறுன்னு இந்த ஒருத்தில் ஒரு வெண்ட் ஒன்று இருக்குங்க, அதை வரம்போது தட்டி விட்டுடலாம். ஓகேவா? திரையிட்டு இப்போ வந்து கோப்பந்தி டோர். இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூளையை ப்ளேஸ் பண்ணலாம். ஐயோ, துறந்திட்டு வரானே, வெண்ட் ஒன்று இருக்கும், தட்டி விட்ற வேண்டியதான். தட்டி விட்டுட்டு விறு விறு விறுன்னு நம்ம வந்து ஓடிடலாம். வருவானா வருவானா? வரலாமே. சரி இட்டு ஓகே மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் எக்ஸிட் டோர் இருக்குது. போகும்போது மறக்காமல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் பூத்துக்குள்ளே வந்துருக்குறேன். அந்த இடத்துல பிப்பட்டை வந்து எடுக்கணும். பிப்பட்டை எடுத்துகிட்டு ஆயில் வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த ஆயில் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும், அதாவது இந்த கதவு பக்கத்தில் தான் இருக்கும். நம்ம விறு விறுன்னு ஆயிலை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு ரோபோட்டுக்கு ஊற்றிட்டுனு வச்சுக்கோங்களேன். வேலை முடிஞ்சு கிரைட்டு இந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கதவு ஓப்பன் பண்ணால் வச்சுக்கோங்களேன், இங்கே தான் ஆயில் சிந்திக்கிட்டு கிடக்கும். நம்ம கொஞ்சோண்டு வந்து பிடிச்சிக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர், வேறு லெவல் வேறு லெவல். திரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரானான்னு பார்த்துக்கலாம். வரல வரல வரல. ஓகே, நம்ம வெண்டு வழியே போயிருக்கலாம், இருந்தாலும் நம்ம இப்படியே போகலாம். ஓகே, ஆயிலை ப்ளேஸ் பண்ணணும். ஆயில் அடரா பிடிச்சிட்டான், பிடிச்சிட்டான், ஊதிட்டான் ஏங்க. ஒரு தடவை கூட வந்து தோக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்க, ஊதிட்டான். எப்படி வந்தானே நீங்களே பார்த்தீங்களா? எதார்த்தமாக சி எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து ஊதிடுறான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கிற இடத்துல வந்து அடைச்சி போட்டுருக்காங்க. இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படி வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக்கை வந்து ஓப்பன் பண்ணி விட்றலாம். இங்கேருந்து ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் விறு விறு விறுன்னு இந்த வந்துட்டோம். ஓகே, உள்ளே வர ஆள் வந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த குட்டி வெண்ட் வழியை உள்ளே போகலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிக் ஷாக்கை வண்ணை வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, எலக்ட்ரிக் ஷாக் கண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் அதுக்கு வந்து உயிர் கொடுக்க முடியும். ஓகே, அந்த கன்று இங்கே தான் வச்சோம், இந்த இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து போட்டுக்கோங்க. திடீர்னு எங்கேயா போட்டுருன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ் ஆயிரும். பக்கில் வந்து காணாமல் போயிருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பக்கு வந்து நடந்துச்சு, நான் காமிக்கிறேன். ஓகே, விறு விறு விறுன்னு அப்படி இங்கே ஒரு சுடு சுடணும், கரெக்டாக சுடணுமே. மிஸ் ஆயிடுச்சு, ஒரு புல்லட் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆமாங்க, ஒரு புல்லட் வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு புல்லட் வந்து கன்ஃபார்ம் இருந்தால் தான் உயிர் கொடுக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஒரு ஆடு பார்த்துக்கலாம். ஆடு பார்க்கறதுக்கு நான் ஒரு நெட் ஆன் பண்ணேன்னா இங்கே ஹேங் ஆரம்பிச்சிருச்சு செல்லு. விருட்டு விட்டு விறு விறுன்னு ரொம்ப ஹேங்காக ஆரம்பிச்சிருச்சு. திரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். ஆமாங்க, ஆயிலையும் வந்து ஊற்றியாச்சு. ஊற்றி முடிச்சிட்டோமா இல்லையான்னு தெரியல. அடடா 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 அடடே, ஏன்டா மெசேஜாக வந்து தொலைறீங்க, கடுப்பாகுதுங்க இவங்களால. ஒரு செகண்ட், அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருக்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து ஆயில் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. அப்படி எடுத்துகிட்டு ஐயோ முடியலடா, டே விடுங்கடா, மெசேஜை போதும்டா. ஓகேங்க, அப்படி இந்த ஆயில் ஊற்றலாங்க. எங்கே இருந்தா ஊத்த ஆயில் இன்டர்செப்ட் ஏண்டா ஊற்ற முடிலங்க, பாதி தூரம் லோட் ஆகுது, அப்படி நின்றுதுங்க. நினச்ச மாதிரி தான் பக் ஆயிடுச்சு. இப்போ என்னடா பண்ண அப்படின்னு கடுப்பாயிருச்சுங்க, வெரி வெரி கடுப்பு. முடியலடா டேய், ஏண்டா எவ்வளோ நேரம்டா? ஸோ சரி ரைட்டுங்க, திரும்பி முதல் இந்த ஆயிலை பிடிச்சிட்டு வரலாம். ஓகே 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 ஓகே, இடம் எங்கே இருக்கு வேறு மறந்துட்டேன்னா. ஆமாம், இந்த இடத்துல தான். இந்த கதவையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஆயில் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐயோ, அங்கே வேறு ஆள் இருக்குது. கீழே வந்து ஒரு வெண்ட் ஒன்று இருக்கும், இதை ஓப்பன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு இதை வந்து ஓப்பன் பண்ணும், ஸ்ட்ரைட்டில் வந்து ஆயில் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடலாம். ஓகே, ஆயில் வந்து எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டுக்கு வந்து ஊற்றிடலாம். திருப்பி பக்கடா டே டே வேணாண்டா, டே வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா. இது மட்டும் கரெக்டாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. ஏய், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மனசுக்குள்ளே வந்து ஆனந்தமாக இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராம் பண்ணதுக்கு இது வந்து ஓரளவுக்கு உயிர் வந்தால் தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு மொதல் வேலையாக அந்த ஒரு சொட்டு சொட்டாக விட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, இதை தூக்கிட்டு நம்ம விறு 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 விறுன்னு நம்ம வந்து காலிங் பூத்தில் வந்து போட்டு வந்துடலாம். இது வந்து முக்கியமான ஒன்று. பிறகு வந்து கடைசி நேரத்தில் வந்து இந்த ரூமுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே, இந்த இடத்துல வந்து போடலாம், கரெக்டாக இருக்கும் நீங்கள் தெரியிட்டுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுக்க போகிறோம். துப்பாக்கி எடுத்துகிட்டு உயிர் கொடுக்க போகிறோம். துப்பாக்கிங்கடா, அங்கே தான் போட்டோம், இங்கே தான் கிடக்கும் நீங்கள் அந்த கடக்கு. துப்பாக்கி எடுத்துகிட்டு எடுத்தாச்சு, உயிரை கொடுப்போம். உயிரே வா ஜீபூம்பா. உயிர் வந்திருக்குமா? வந்துருச்சுங்க, உயிர் வந்துருச்சு. டைட்டு இப்போ ப்ரோக்ராம் பண்ணலாம்.
எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேனே. ஐயோ, ரைட்டு, மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணதுக்கு 4 சுவிட்ச் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ரைட்டு, அப்பு, லெஃப்ட்டு, அப்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, இதை கொடுத்துட்டு ஓகே பட்டன் வந்து கொடுத்துணும். கீழே இருக்கும் ப்ளூ கலர் பட்டனே. ரைட்டுங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இதை வந்து நேராக ஒரு இடத்துல வந்து விட வேண்டியிருக்கோம். அது போயிட்டு எக்ஸிட் பட்டனை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஓகே, இந்த இருக்குது எக்ஸிட் பட்டனை. எக்ஸிட் டோர் அங்கே இருக்குது. எக்ஸிட்டு பண்ணதுக்கு இந்த இடத்துல இந்த ரோபோட்டை வந்து விட வேண்டியிருக்கும். போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேராக போயிட்டு அந்த பட்டனை அமுக்கணும். அங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை அமுக்கணும் வச்சுக்கோங்களேன். எக்ஸிட் டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். சி ஓ அன்லாக் ஆயிரும். நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வேறு போகுது போகுது போய்கிட்டே மண்டையை தொங்க போட்டில் அது போகுது. டேய், யாரா நீன்னு? உனக்கு ப்ரோக்ராம் பண்ண நான் ஒரு இன்ஜினியரா? பேசிக்கலி நானும் ஒரு இன்ஜினியர் தான். என்ன பண்ணுறது, ஆனால் அவ்வளோக்குள்ளே அறிவில்லை. ஓகே, வந்துட்டான் தீரா தீர். ஓப்பன் ஆயிடுச்சு. வேறு லெவல், வேறு லெவலு. ஓகேங்க, ஓப்பன் ஆகிடுச்சு. கதவு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து போயிட்டு அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐயோ, இந்த கதவுலையே அதா டேரே. இப்போ என்ன, துப்பாக்கி மறந்துட்டோம். ஆஹா, எப்படி விட்டேன் நான் துப்பாக்கி மறந்துட்டேன்டா. ரைட்டுங்க, போகிறதுக்கு முன்னாடி எக்ஸிட் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு போயிடலாம். ரைட்டு, எக்ஸிட் டோர் எங்கடா இருக்குது அப்படின்னு. ஆஹா, ஆமாங்க, இந்த தான் இருக்குது, கதவு பக்கத்தில் தான் இருக்குது. ரைட்டு, இதை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். எப்பவுமே ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ரைட்டு, இங்கேருந்து நம்ம வந்து திரும்பி டெலிஃபோன் பூத்துக்கு வந்து போயிடலாம். கண்ணு நமக்கு என்ன தேவையில்லை, அங்கிட்டு போயிட்டு அங்கே உள்ள எக்ஸிட் டோரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கண்ணு தேவைப்படும் இப்போ இல்லை. சரிட்டு, இங்கேருந்து அப்படி நம்ம அந்த ஒரு பிப்பட்டில் இருக்கிற அந்த ஜூஸை எடுத்துகிட்டு மொதல் போயிட்டு இந்த எலிக்கு வந்து நம்ம ஊற்ற வேண்டியிருக்கோங்க. எலி எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கும். சரிட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விறுவிறுவிறுன்னு இந்த இருக்குது மொதல் ஜூஸை வந்து ஊற்றிடலாம். விருட்டுன்னு ஊற்றியாச்சு. ஐயோ, எங்கடா இருக்குது? இந்த இருக்குது. ஓகே, ஒன்று வந்து ஊற்றிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரோட்டீன் வந்து தேவைப்படுது. ப்ரோட்டீன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ளே தான் கிடக்கும். அந்த முக்கில் கிடக்கும். அங்கே ஒரு ராடு வர ஓடிக்கிட்டு இருக்கா. சரைட்டு, அடடாடா, எங்கடா இருக்குது? அந்த முக்கில் இருக்குது. ஐயோ ஐயோ, எங்கடா போச்சு? ஒரு செகண்ட் பக்கலை காணாமல் போயிட்டடா அப்படின்னு நானே வந்து ஷாக் ஆகிட்டேங்க. சரைட்டு, இன்னொரு விஷயம் செய்ய வேண்டியிருக்கேன். அந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேங்க, இப்போ விருட்டு விருட்டுன்னு போயிட்டு நம்ம வந்து அந்த ஒரு கண்ணை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்க வேண்டியிருக்கோம். சரைட்டு, ஓகே, எப்படிடா அடாடாடாடா, கடைசி நேரம் பதட்டப்படுத்தாதீங்கடாடி. கண்ணை வந்து வாங்கிடலாங்க, கண்ணை வந்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, பாஸ் பண்ணிடலாம். டப்பு டப்புன்னு பொண்ணாக மாறிட வேண்டியதான். பொண்ணாக மாறிட்டேன் நான். சரைட்டு, இப்போ வந்து போயிட்டு விருட்டு விருட்டுன்னு அந்த ஒரு சத்து மருந்து டானிக்கு ஒன்று இருக்குங்க. அதாங்க எலிக்கு வந்து தேவைப்படுங்க. சரிட்டு, அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சுட்டை மட்டும் தான். அதாவது ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றனா. ஐயோ, இது ஒன்றுங்க. ஐயோ, இந்த ராடு வந்து கட்டுப்பாயிருவாங்க. இந்த ராடுனாலே சரியான டென்ஷன் தான். ஓகே, கண்ணை வந்து எடுத்து தான், கண்ணை எடுத்துகிட்டு விருட்டு விருட்டுன்னு போயிட்டு அந்த சத்து மருந்து டானிக் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா. ஓ, ஐயோ, நீ வேறையாடா, அது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இவனையும் சுட்டாச்சிங்க, இவனை வந்து சுட வேணாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல இருக்குமா அந்த இடத்துல இருக்குமா எனக்கே பதட்டமாக இருக்கடி. விட்டுருங்கடாடே, மொதல் இதை சுட்டுக்கலாம். இந்த ஒரு 2 எச்சிட்டு இருக்குமா, அதான் எனக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. சரிட்டு, இந்த இடத்துல இருக்குமா? இந்த இடத்துல கிடையாது. ஓகே, அந்த இடத்துல தான், அந்த இடத்துல தான். சரிட்டு, இந்த ஒரு டெலிஃபோன் பூத்துருக்கா இந்த செத்து கிடக்கான் பையன். சரிட்டு, இங்கே வந்து இந்த இருக்கு பாருங்கள், இதை சுடணும். ஃபியூஸ் பாக்ஸ், இது பேர் ஃபியூஸ் பாக்ஸ். வந்து சுட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு வரும். அடடா, நீ வேறையடா, ஒன்றையும் சுட்டு தள்ளிடுறேன் போ. ஓகேங்க, இப்போ விருட்டு விருட்டுன்னு 100K ஃபேமிலின்னு வேறு எழுதி வச்சுருக்கேனே, எப்போ எழுதி வச்சேன்னு தெரியல. சரிட்டு, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேர் அழிச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் வந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சு. நான் வந்து பார்க்க மறந்துட்டேன். பார்த்து ஐயோ, டே டே, வேணாடா, விட்டுருங்கடா, பாவுண்டா அப்படின்ட்டு நானும் வந்து பதறாத இது இல்லை, கெஞ்சாத இடம் இல்லை. சரிட்டு, இது வேறு உருண்டு போய்கிட்டே இருந்துச்சா. சரிட்டு, விருட்டுன்னு நம்ம வந்து இதை வேறு போட்டோம். எங்கடா இது, உள்ளே போக மாட்டியே? போட்டாச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு பொருள் தேவைப்படுது. ஓகே, ப்ரோட்டீன் ஒன்று. ஓகேங்க, சரிட்டு, விருட்டு விருட்டுன்னு அந்த துப்பாக்கி வர எடுக்கணும். ஐயோ, இந்த இடம் கிடையாதுடா, இந்த இடம் கிடையாது. ஐயோ, ஊதிட்டான். ஓகேங்க, 2 சான்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தாங்க இருக்கே, என்ன பண்ணுன்னு தெரியல. சரிட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போக முடியாது. கரெக்டாக இந்த ஒரு கேட் ஒன்று இருக்கும், இதை தள்ளி விட்டுலாம். தள்ளி விட்டு நம்ம இந்த வெண்டை தள்ளி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சில அந்த கதவு பக்கத்தில் இருப்பான், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, விருட்டு விட்டு விருட்டுன்னு போயிட்டு இந்த ஒரு இதை வந்து பச்சை கலர் லைட் எரிஞ்சிருச்சு, சுட்டம் இல்லையா. பக்கத்துலேயே ஒரு டோர் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்னதோ ஒன்று வந்து ஸ்டெபிலைசிங் லிக்விட். இந்த லிக்விட் நமக்கு தேவைப்படும். விருட்டு விருட்டுன்னு போயிட்டு ஐயோ ஐயோ, ராடு வேறு வரானே. டே ராடு, நான் பாவண்டா, விட்டுருங்கடா டே, ஒரு லைஃப் தான் இருக்குது. ஓகேங்க, பூந்து போயிடலாம். ஐயோ, இங்கேயும் ஒருத்தர் இருக்கான்.
எங்கே போனாலும் ஒருத்தன் இருக்கிறேன், ஐயோ பிடிச்சிடாடா பிடிச்சிடாடி விட்டுடா விட்டுடா அப்பாவிடாடே விட்டு பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான். அப்போ யாரா நீனு, உனக்கு எந்த ஊர்றா ராடு விருட்டுன்னு எடுத்துலாம். சரிடி அந்த ரூமில் போயிட்டு போட்டுட்டேன் துப்பாக்கி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிடி துப்பாக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன் இருந்துச்சுல அந்த இடத்துல தான் இருந்துச்சு. சரிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைசிங் இந்த ஒரு லிக்விட் வந்து ஊற்றிடலாம், ஊற்றிட வேண்டியதான். சரிட்டு மொதல் வந்து பார்த்திங்கன்னா மொதல் ஒரு டைம் அமுக்கணும், ப்ரோட்டீன்ஸ் வந்து ரெண்டு டைம் வந்து அமுக்கணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ளூயிடை வந்து மூணு டைம் அமுக்கணும். அமுக்கிட்டு ஐயோ டே யாரா நீங்கள் பைத்தியகாரங்களாடாடி விட்டுருங்கடா பாவுண்டா. அதுக்கப்புறம் ரைட் சைட் பட்டன் அமுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லா லிக்விடும் வந்து கீழே இறங்கிடும். நம்மளுக்கு மூணு டிரப் இருந்துச்சு, சைடு ரெண்டு டிரப் ட்ரப் வந்து வச்சாச்சு. இந்த இது வந்து லிக்விட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வரும். இந்த இடத்துல அந்த எலி வந்து எல்லாத்தையும் வந்து குடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எலி வந்து கொஞ்சம் வந்து பெருசாகிடும். இந்த லிக்விடெலாம் குடித்தோன்னே சத்து மருந்துட்டானிக்கு வளர்ச்சி டானிக்கு எல்லாத்தையும் குடித்தோன்னே கொஞ்சம் பெருசாகிடும். ஸ்ட்ரைட்டு ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா ஆமாம் பெருசாகிட்டு வேறு லெவலு வேறு லெவலுங்க வேறு லெவலு. இப்போ போயிட்டு அந்த எரியை போயிட்டு தூக்க போகிறோம். அந்த கன்று வந்து ப்ரோட்டீன் பக்கத்தில் விழுந்துச்சு இல்லையா, அப்போ போச்சு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கேட் ஃபேமிலி வந்து அழிச்சு விட்டுறேன். ஏன்னா 92K கூட வரல, 100K ஃபேமிலின்னு எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டக்கூடாது இல்லையா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு வீடியோக்கு மறக்காமல் லைக்கை தள்ளி விட்டுருங்க. திரையிட்டு இந்த எலி எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ சுத்தம் இல்லையா அந்த இடத்துல இந்த எலி தூக்கி போட போகிறோம். இந்த எலி போயிட்டு வயர்லாம் வந்து கடிச்சு வச்சிடும். கடிச்சு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிட் டோர் வந்து ஓப்பன் ஆயிடும். அவ்வளோதாங்க, நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிட்டோம். இவனுமே கெஞ்சு நான் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் லவ் ப்ரொபோஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். டே எதுனாலும் அப்புறமா சொல்கிறா அப்படின்ட்டு இவன் வந்து டபார்னு வந்து குதிச்சிருவா. நல்ல வேலைங்க சோடாப்பட்டிகிட்டு இருக்கிற அந்த டோரை வந்து அப்போதையும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம், இல்லைனா திருப்பி போயிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். விவரமாக எப்படி தள்ளி போன பார்த்தீங்களா, நல்ல வேலை வந்துட்டே வந்தடேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா ஒருத்தனை காணும்னு பார்த்தினா தின்னுக்கிட்டு இருக்கிறான். அங்கே ஐஸ்கிரீம் மண்டையை வந்து பார்த்துட்டான், இவன் வந்து வேறு இடத்துக்கு ஓடணும்ல, கரெக்டாக இவங்க இருக்கிற இடத்துக்கே வந்து ஓடிட்டு பின்னாடி ஐஸ்கிரீம் மண்டையை துரத்திட்டு வரான் அப்படிங்க. பின்னாடி இருந்து டப்பு டப்புன்னு கதவை வேற தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா யாரா நீ பைத்தியக்காரா குண்டு பயல அப்படின்ட்டு சரியான காண்டாவது. இப்போ வந்து ஒரு ட்விஸ்ட்டு வந்து நடக்க போகுது. நம்ம ஐஸ் மண்டையினை பார்க்கறதுக்கு அவங்க அம்மா ஈவன்னு இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுறா. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டோம், இந்த ஒரு எஸ்கேப் வந்து முடிச்சிட்டோம். ஆனால் ஃபேக்ட்ரி விட்டு வெளியே போகலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் 8 வந்து பார்க்க போகிறோம். இவள்கிட்டருந்து அதுக்கப்புறம் குச்சிமண்டேன்றது எப்படி தப்பிக்கணும் அப்படின்ட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஐஸ்கிரீமாக இருக்கும்னு நினைக்கிறேன். திரையிட்டு மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.